கோவையிலிருந்து உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர். நம்ம இன்னைக்கு கோச்சாரத்தை பத்தி ஒரு வீடியோ பதிவை பார்க்கலாங்க. இப்ப நிறைய நான்கு கிரக கோச்சாரங்கள் இருக்கு, அது இல்லாமல் மாத கிரக வருட கோச்சாரம் மாத கோச்சாரங்கள் இருக்கு. இப்ப நாம சனியோட கோச்சாரத்துக்கு மட்டும் இப்போ ஒரு பலனாக பார்க்கலாங்க. இது ரொம்ப உங்களுக்கு வியப்பாகவும் இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு வந்து ஒரு தை மாதத்தில் பிறந்த ஒரு ஜாதகரை எடுத்துக்கலாமே. உள்கட்டத்தில் சூரியன் அமைச்சிருக்கிறவங்க, ஒரு 10 டிகிரி இருக்கிறதா வச்சுக்கலாங்க. இது ஒருத்தரோட ஜாதகங்க, பிறப்பு ஜாதகம். மகரத்தில் சூரியன் இருக்க ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, தை மாசத்தில் பிறந்திருக்கிறாரு. இவருக்கு நம்ம சனியோட கோச்சாரத்தை நம்ம பார்க்க போறோங்க. இப்ப தனுசுல இருந்து மகரத்துக்குள்ள சனி என்ட்ராக போறாருங்க. அதாவது நம்ம வெளிக்கட்டத்தில் எப்பவுமே கோச்சாரத்தை அமைச்சுக்குவோம், உள்கட்டம் எப்பவுமே பிறப்பு ஜாதகமாக வச்சுக்குவோங்க. இப்ப சனி வந்து கிளாக் வைஸா மேலே ஏறாரு. அப்ப ஏறும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கோச்சார சனி, கருமாவை குறிக்கக்கூடிய சனி சூரியனை நோக்கி போகும் பொழுது அவரோட கோச்சார அமைப்பு இப்படி அமைஞ்சிருங்க. இது டிரான்சிட், இது பெர்த் சார்ட். இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள நபருங்க, ஒரு தனிநபர் அரசியல் சாராத நபரா இருந்தா அந்த காலகட்டங்களில் ஒரு பதவி உயர்வடைவாரு, அல்லது அப்பாவோட சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அல்லது அந்த நேரத்தில் அவருக்கு சமுதாயத்தில் ஒரு ரெகனைஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிடைச்சிடும். ஏன்னா கருமாவை குறிக்கக்கூடிய சனி, தொழிலை குறிக்கக்கூடிய சனி சூரியனை நோக்கி கோச்சாரத்தில் செல்லும் பொழுது அப்ப அவர் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பதவியை பெறுவதற்கோ, அல்லது ப்ரமோஷன் அடைவதற்கோ, சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தா வாழ்வதற்கோ, தந்தையின் சொத்துக்களை தொழில்களை சந்தையின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உருவாயிருங்க. இதே பிறப்பு ஜாதகத்தில் இப்படியே அமைப்பு, இதே கோச்சார அமைப்பு மாதிரியே, உதாரணத்துக்கு வந்து இந்த சனி உள்ள இருந்தா பிறந்தகால ஜாதகம் ஆயிருது. அப்ப சனியை நோக்கி சனிக்கு சூரியன் தொடர்பு ஏற்பட்டுருது. அப்ப அவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும், சமுதாயத்துல பெரிய பதவியில் இருப்பாரு, அப்பாவோட சொத்து கிடைச்சிடும், அப்பாவோட தொழில் கிடைச்சிரும்னு இது உறுதியா சொல்லலாம். இது அப்படியே கோச்சாரத்தில் சொல்றோம், பிறப்பு ஜாதகத்தில் சொல்றோம், இதுல எந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. சரி, இந்த சனி கோச்சார சனி அப்படியே மேல தாண்டி போயிடுறாரு, இந்த 10வது டிகிரி தாண்டி போயிடுறாரு. அப்போ சனி சூரியன் காம்பினேஷன் ஏற்படாது, சனி சூரியன் காம்பினேஷன் அங்க ஏற்படுற வாய்ப்பை தராது. அப்ப அங்க அதிகாரமோ தந்தை சொத்துக்களோ தந்தை பதவிகளோ அந்த கடந்து போயிட்டார்னா கிடைக்காது. அப்போ இதுவே வக்கரமடைங்கிரேஷன் ஆகும். இந்த சனி சூரியனுக்கு அப்புறம் 10 டிகிரி, 15 டிகிரி, 20 டிகிரி, 25 டிகிரியில, ஒரு எக்ஸாம்பிள் சனி ஒரு 25 டிகிரி இருக்கிறார், கோச்சார சனி 25 டிகிரி இருக்கிறார். அப்ப கோச்சாரத்தில் சூரியன் வந்து கடகத்தில் இருக்கும்போது தான் வக்கரமடையும். கடகத்தில் இருந்தாலும் வக்கரமடையும், மிதுனத்தில் இருந்தாலும் வக்கரமடையும், சிம்மத்தில் இருந்தாலும் வக்கரமடையும். ஸோ அப்படி வக்கரமடையும் பொழுது சனி என்ன பண்ணுவார்னா, திரும்பி வந்து சூரியனை நோக்கி வருவார். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இதே மாதிரி சனி சூரியனை நோக்கி போற மாதிரி தான் நீங்க நினைப்பீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காம்பினேஷன் உருவாகும், சனி பிளஸ் சூரியனுங்கிற காம்பினேஷனும் உருவாகும், சூரியன் பிளஸ் சனிங்கிற காம்பினேஷனும் உருவாகும். அப்படி இப்படி இந்த நேரத்தில் இப்படி உருவாகும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கோச்சார சனி வக்கரம் அடையும் பொழுது சூரியனை நோக்கி வருவாரு, சூரியனுக்கும் சனியோட தொடர்பும் கிடைச்சிடும். அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு மோசமான காம்பினேஷனுக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சிடும்.
இந்த காம்பினேஷன் தான் வந்து நமக்கு ஆகாத காம்பினேஷனுக்குள்ள கொண்டு போய் சூரியனை நோக்கி போகும் பொழுது சனி சூரியன் என்ற அமைப்பு ஏற்பட்டு அது மிகப்பெரிய நல்ல யோகமாக கோச்சாரமாக நம்ம பேசணும். ஆனா அதே கோச்சார சனி சூரியனை தாண்டி போயிட்டா அந்த பலன்கள் நடக்காது, அந்த ராஜயோகம் அவருக்கு இருக்காது. ஆனா போயிட்டு திரும்பி வக்கரமாகுங்க, வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்னா கோச்சார சனி சூரியனை நோக்கி வர மாதிரியும் சூரியனுக்கு சனியோட தொடர்பும் கிடைச்சிடும், சனிக்கு சூரியனோட தொடர்பும் கிடைச்சிடும். இப்ப இந்த ரெண்டு அமைப்பு ஒரு ஜாதகருக்கு உருவாகும். இது வந்து கொஞ்சம் விபரீதமான அமைப்புன்னு சொல்லலாம். இந்த அமைப்பு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வேலையை கொடுத்துட்டு வேலையை புடிங்கிடும், அதிகாரத்துக்கு ஆர்டர் வந்துட்டு அதிகாரத்துல போய் உட்கார முடியாது, தந்தை சொத்தை எழுதி வைக்கிறேன்னு எழுதி பிளான் பண்ணிட்டு நின்று போகும். அப்ப எல்லா முடிவுகளும் ஆரம்பித்து தோல்வியில முடியும். இன்னும் சொல்ல போனா இதே அரசியல்வாதிக்கு எடுத்துட்டீங்கன்னா டீ ப்ரமோஷன் வர மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும், அல்லது தகுதியான வேலை போஸ்டிங் இருந்தாலும் அந்த இடத்துல போய் உட்கார முடியாம சுச்சுவேஷன்கள் வந்துடும். இதே பிறப்பு ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது இப்படி இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு, இது பிறப்பு ஜாதகம், சனி வக்கரமா இருக்காரு, அப்ப சனி சூரியன் சேர்க்கையும் இருக்கும், சூரியன் சனி சேர்க்கையும் இருக்கும் இந்த ஜாதக பிரகாரம். இப்ப இந்த மாதிரியான பிறப்பு சேர்க்கைகள் இருக்கும்போது பிறப்பு ஜாதகத்தில் இருந்ததுன்னா இப்ப கோச்சாரத்துக்கு நம்ம பார்த்தோம், கோச்சாரம் பிறப்பு ஜாதகம் ஒன்னேதானுங்க. கோச்சாரத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா பிறப்பு ஜாதகத்தை புரிஞ்சுக்கலாம், பிறப்பு ஜாதகத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா கோச்சாரத்தை புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஜாதக முறைன்னு சொல்லலாங்க. இது நம்ம தமிழ்நாட்டில் இது யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிறப்பு ஜாதகத்தில் இப்படி அமையாது, அஞ்சாவது வீட்டில் அமையும் அல்லது ஏழாவது வீட்டில் அமையும். இந்த மாதிரி அமையுங்க, அதாவது நேர்வழியில போறது ஒண்ணு வக்கர வழியில போறது ஒண்ணு, இது ஒரு வித்தியாசமான முறைகள்ல வரும். இப்படி அமையும் போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சிஎம் ஆகும், சிஎம்ல இருந்து வெளியேறும் போது இவர் சிஎம் ஆனாரு, திருப்பி அம்மா வரும்போது இவர் டெப்டி அதாவது மினிஸ்டர் ஆயிடுவார். இப்ப ரெண்டாவது வந்து அம்மா இறந்த போது சிஎம் ஆனாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனையாகி இவரு வெளியே வந்துடுறாரு, திருப்பி வந்து இவர் டெப்டி சிஎம்மா உள்ள போறாரு. இப்படி தனக்கான அதிகாரங்கள் இருந்தாலும் கூட தகுதியா இருந்தாலும் கூட இந்த மாதிரி சூரியன் சனி சனி சூரியன் சேர்க்கை ரெண்டு சேர்க்கைகளும் ஒரே மாதிரி காலகட்டங்கள் வரும்பொழுது அவங்க வந்து தகுதியான முதல் நிலை இடத்துக்கு போக முடியல. இந்த இடத்துக்கு இன்னும் விளக்கமா சொல்றேங்க, சனி சூரியன் என்பது மிக ராஜயோகமானது, அதுவே வக்கரமடைந்த சனிக்கு இந்த தொடர்பு இருந்தால் ரெண்டு காம்பினேஷன் உருவாகும், சூரியன் சனிங்கிற காம்பினேஷன் உருவாகும். அப்ப சூரியன்ங்கிறது அரசாங்கத்தை குறிக்கும், சனிங்கிறது அதுல இருக்கக்கூடிய குவாலிட்டி குறைஞ்சு போறது, அதுல வந்து தகுதி இல்லாம இருக்கிறது, அதுல தன்னோட எஃபோர்ட்டை வந்து செலுத்த முடியாத நிலைப்பாடுக்குள்ள போறக்கூடிய வாய்ப்புகளை அவமானப்படுற மாதிரியான சூழல்களை கொடுத்துரும். இதுவே இந்திய அளவில் பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதே மாதிரி காம்பினேஷன் இருக்குங்க, சூரியன் சனி சூரியன் சேர்க்கை இருக்கும், சூரியன் சனி சேர்க்கை இருக்கும். அப்ப சனி சூரியன் சேர்க்கைனா அவருக்கு அரசாங்க பதவி கொடுத்துரும், ஆனா அதை முழுமையா அனுபவிக்க முடியாது, அந்த அந்த முழு கவர்னன்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்காரு. இப்ப டெல்லியில பாத்துட்டீங்கன்னா அவருக்கு வந்து சட்ட ஒழுங்கு அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை, மாநிலத்துல இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய வேலைகள் செய்யற மாதிரிதான் இருக்கும். அதை அந்த முழுக்க சட்டசபைய இதை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லெப்டினல் கவர்னருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த செல்வாக்கு இருக்கு. அது போலதான் தனி மனிதனோட ஜாதகத்துக்கும் அதே மாதிரிதான் நீங்க நிர்ணயம் பண்ணணும். இது வந்து அப்பாவுடைய தொழில் செய்வாரு, ஆனா அப்பா அவருக்கு முழு அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாரு, ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருப்பாங்க ஆனா அந்த போஸ்டிங்ல போய் உட்கார முடியாம இருப்பாங்க, ஆனா சேலரி வந்துடும் ஆனா அந்த அந்த பவரை வந்து அவங்க எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு வந்துடும். அப்ப இந்த ரெண்டுக்கும் பிறப்பு ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலையும் நிர்ணயிக்க வேண்டும். கோச்சாரத்தில் வக்கரம் அடைந்து விட்டால் சனி வக்கரமடைந்து சூரியனை தொடர்பு கொள்ளும் போது அது ஒரு பிரச்சனையும் வளர்ச்சியும் கொடுத்து ஒரு பிரச்சனை கொடுத்துரும், ஆனால் கோச்சார சனி சூரியனை நோக்கி போய் தொடுதுன்னா அது நல்ல வளர்ச்சியும் கொடுத்துரும். பிறப்பு ஜாதகத்தில் அதே மாதிரிதான், சனி சூரியனை தொடர்பு கொள்ளும் பொழுது நல்ல செல்வாக்கையும், சூரியன் சனியை வக்கரமான சூரியன் தொடர்பு கொள்ளும் பொழுது சனி சூரியன் சேர்க்கை இருந்தாலும் கூட சூரியனுக்கு சனியோட தொடர்பு வர்றதுனால
அரசாங்கத்தினுடைய தந்தையினுடைய தகுதியை முழுமையாக அனுபவிக்க முடியாத போயிடும். இது போன்ற எண்ணற்ற கொச்சாரங்களுக்கு விளக்கங்கள் நம்மிடம் காத்து கிடக்கிறது. நாம் இரண்டு கோச்சாரங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய கோச்சாரங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 81 காம்பினேஷனுக்கு மேல ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளுக்கும் வக்கரம்னா என்ன, செயற்கைனா என்ன, மற்ற கிரகங்களோடு இருந்தால் என்னங்கிற விளக்கங்கள் இருக்கு. இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஜெமினியின் நாடி ஜோதிட புத்தகத்தை வாங்கி படிங்க. நமது ஜெமினி நாடி ஜோதிடம் நடத்துகிற வகுப்புகளை கலந்துக்கோங்க. எப்பவுமே ஜெமினி வந்து ஒரு பலன்கள் எடுத்துச்சுன்னா அனைவருமே துல்லியமா பாக்குற மாதிரி தான் பலன்களை கத்துக் கொடுப்போம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.